கனவு ஈழம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சோழ ரிவியூ பண்ணக்கூடிய கனவு ஈழம் அமைச்சர்கள் லேண்ட் ஏரியா 2.5 செண்டு. இதுல 990 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டப்பட்டுள்ள அழகான 2 BHK வீட்டை இன்னைக்கு நம்ம சோழ ரிவியூ பண்ண போறோம். நாம சோவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க இன்னும் கனவீலம் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூடிய பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க நம்ம சோவுக்குள்ள போலாம். இந்த வீட்டோட லேண்ட் பாத்தீங்கன்னா கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. வீட்டை கிழக்கு பார்த்து கட்டிக்கிறாங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். இதை ஹைலைட் பண்ணக்கூடிய விதமா பெயிண்ட் ஒர்க் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப நீட்டா இருக்கு. மெயின் கேட் மெட்டல்ல பண்ணி பிளாக் கலர்ல பெயிண்ட் பண்ணிக்கிறாங்க. நீட்டா இருக்கு. இந்த இடத்துல 6000 லிட்டர் கெப்பாசிட்டியில் வாட்டர் சம்ப் அமைச்சு கொடுத்துக்கிறாங்க. இந்த இடத்துல மேல டெரஸ் ஏறி போறதுக்காக ஸ்டெப்ஸ் கொடுத்துக்கிறாங்க. வீட்டுக்குள்ள போறதுக்காக 2 ஸ்டெப் கிரானைட்ல ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. இந்த வீட்டை சுத்திலும் நிறைய வீடுகள் இருக்கு. மெயின் டோர் ரெடிமேட்ல பண்ணிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள என்ட்ரியான உடனே லிவிங் ஹால் 12.5x16 அப்படிங்கிற சைஸ்ல அமைச்சிருக்காங்க. இந்த ஹால்ல 2 விண்டோஸ் இருக்கு. இது செகண்ட் பெட்ரூம். 10x9 அப்படிங்கிற சைஸ்ல அமைச்சிருக்காங்க. இந்த பெட்ரூம்ல விண்டோ ஒன்று இருக்கு. ஸ்டோரேஜுக்காக செல்ஃபும் கொடுத்துக்கிறாங்க. மேலே காங்கிரீட் ஸ்லாப் இருக்கு. இது அட்டாச் பாத்ரூம். 4.5x7 அப்படிங்கிற சைஸ்ல இது அமைச்சிருக்காங்க. வெண்டிலேஷனுக்காக மேலே சின்னதாக விண்டோவும் இருக்கு. பெட்ரூம் உடைய டோர்ஸ் எல்லாமே ரெடிமேட் ஃபிளஸ் டோர்ல பண்ணிக்கிறாங்க. அடுத்ததா நாம மாஸ்டர் பெட்ரூம் என்ன சைஸ்ல என்ன மாதிரி அமைச்சிருக்கிறாங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது மாஸ்டர் பெட்ரூம். 10x11 அப்படிங்கிற சைஸ்ல இது அமைச்சிருக்கிறாங்க. ஸ்டோரேஜுக்காக செல்ஃபும் கொடுத்துக்கிறாங்க. மேல காங்கிரீட் ஸ்லாப் இருக்கு. இது அட்டாச் பாத்ரூம். 4.5x8 அப்படிங்கிற சைஸ்ல இது அமைச்சிருக்கிறாங்க. இந்த பெட்ரூம்ல விண்டோ ஒன்று இருக்கு. அடுத்து நாம கிச்சன் என்ன சைஸ்ல என்ன மாதிரி அமைச்சுக்கிறாங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது கிச்சன். 10x10 அப்படிங்கிற சைஸ்ல அமைச்சிருக்கிறாங்க. சிங்க் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துக்கிறாங்க. இந்த கிச்சன்லயே விண்டோ ஒன்று இருக்கு.
கிச்சன் டாப் எல் டைப்ல கிரானைட்ல ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. மேல காங்கிரஸ் ஸ்லாப் கொடுத்துக்கிறாங்க. கீழே ஸ்டோரேஜ்க்காக செல்ஃப் நிறைய இருக்கு. இந்த கிச்சன்ல இருந்து வெளியே போறதுக்காக எக்ஸிட் டோர் ஒன்று கொடுத்துக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு தேவையான அளவு ஸ்பேஸ் விட்டு காம்பவுண்ட் வாலும் பண்ணிக்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு வீடு தேவை அப்படின்னா என்ன பட்ஜெட்ல எந்த ஏரியாவில் வேணும் அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல 150 அடியில் போர் போட்டுக்கிறாங்க. மேலே டெரஸ் ஏரியாவில் 1000 லிட்டர் கெப்பாசிட்டியில் பிளாஸ்டிக் வாட்டர் டேங்கும் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. இந்த வீடு எல்லா வேலையும் முடிஞ்சு விற்பனைக்கு ரெடியாக இருக்கு. இந்த வீட்டை 42 லட்சம் ரூபாய்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த அழகிய கனவு இல்லம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் கேடிசி நகர் அப்படிங்கிற பிளேஸில் இது அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றின ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துக்குறோம். உங்களுக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். இன்றைக்கி சோழ பார்த்த இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீட்டை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி விற்பனைக்கு இருக்கக்கூடிய பல விதமான வீடுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய கனவெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், குறிப்பாக பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். சரி நண்பர்களே, அடுத்த சோழ வேற ஒரு கனவெல்லாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.